வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, அனைவருக்கும் ஆயுத பூஜை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு முண்டாசு கவி பாரதி சொன்னார். உழவுக்கு வந்தனை செய்யற நாள் தை திருநாள் பொங்கல், தொழிலுக்கு வந்தனை செய்யற நாள் ஆயுத பூஜை. ஆயுத பூஜையை பல நூறு வருஷமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதே சமயத்துல எவ்வளவோ விஷயங்களை நம்ம சாதித்தும் இருக்கோம். உலகத்தோட முதல் பல்கலைக்கழகம்னு தக்ஷசீல பல்கலைக்கழகத்தை சொல்லலாம். 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தக்ஷசீலா மாதிரி பல யூனிவர்சிட்டிஸ கட்டின இந்த பாரத தேசத்து மக்கள் காலங்காலமா கொண்டாடுறது ஆயுத பூஜை. சுஷ்ருதர், சரகர், இந்த மாதிரி பல மருத்துவர்கள் அந்த காலத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரியில இருந்து ஆரம்பிச்சு ஓபன் ஹார்ட் சர்ஜரி வரைக்கும் பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா மாதிரியான பல நாடுகள்ல சுஷ்ருதருக்கு சிலை இருக்கு. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 17th செஞ்சுரியில லண்டன் டாக்டர் ஜோசப் கான்ஸ்டன்டைன்கிறவர் சுஷ்ருத சங்கீதாவை சான்ஸ்கிரிட்ல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண, அதே ஜோசப் கான்ஸ்டன்டைன் தான் வெஸ்டர்ன் கண்ட்ரில ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரியை பண்ண. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை நம்ம மத்த நாடுகளுக்கு கொடுத்துருக்கோம். பூஜ்யத்திலிருந்து பூகோளம் வரை தசம கணக்கீடுங்கிற டெசிமல் கேல்குலேஷன், 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த பிதாகரஸ், பிதாகரஸ் தியரத்தை நமக்கு தந்தவர், அன்னைக்கே பூமி உருண்டைங்கிறத சொன்னவர், அவர் காசி சர்வகலாசாலையில தான் படிச்சார். அத வால்டர் பர்கேட்டுங்கிற ஜெர்மானிய எழுத்தாளர் லோரன் சைன்ஸின் ஏன்ஷியன்ட் பிதாகரசம்ங்கிற நூல்ல ஆதாரத்தோட சொல்லியிருக்க, இப்படி அன்றே நாம் பல சாதனைகளை செய்திருக்கிறோம். அன்றைய நம் முன்னோர்கள் கொண்டாடியது இந்த ஆயுத பூஜை. இன்னைக்கும் வியட்நாம்ல பாருங்க, ஏன் அமெரிக்கா இங்கிலாந்துல கூட பாருங்க, பல நாடுகள்ல நம்ம சிவலிங்கம் கிடைக்கிறது, பெருமாள் திருவுருவம் கிடைக்கிறது. உலகம் முழுக்க அன்னைக்கு பரவி இருந்தது நம்முடைய சனாதன தர்மம். இங்கிருந்துதான் எல்லா விஷயமும் மற்ற நாடுகளுக்கு போச்சு, அறிவியல் உட்பட பல விஷயங்கள். இப்படி சொல்லிட்டே போலாம். சோ இந்த ஆயுத பூஜைக்கேன்னு ஒரு பெரிய ஹிஸ்டரி அப்படிங்கிறது இருக்கு. இந்த நாள்ல இருந்து உங்களுடைய எல்லாருடைய கஷ்டமும் சரியாயி நல்லா அமையணும்னு உங்க சார்பா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதுவும் போன வருஷமும் சரி, இந்த வருஷம் சொல்லவே வேணாம், கொரோனாவால பிரச்சனை ஜாஸ்தி வந்தது. அதே சமயம் 135 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டுல மற்ற நாடுகள், இப்ப பிரான்ஸ்ல பரவின கொரோனாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், அதெல்லாம் கம்பேர் பண்றப்போ நம்முடைய பாப்புலேஷனுக்கு கம்மி. அது காரணம் நம்ம நவீன அறிவியலையும் பயன்படுத்துறோம், அதே சமயத்துல கை வைத்திய மாதிரியான விஷயங்களையும் எதுக்கு யூஸ் பண்ணமோ அதுக்கு யூஸ் பண்றோம். சோ நம்முடைய பாரம்பரிய மருத்துவமும் பெரிய அளவுல நமக்கு கை கொடுத்ததுங்கிறத மறுக்க முடியாது. இனிமே வரக்கூடிய நாட்கள் நல்ல நாளா அமையட்டும். கொரோனாவால இனிமே நம்முடைய தொழிலோ வேற எதுவுமே பாதிக்காம இருக்கட்டும், வேற எந்த புது நோயாளியும் நமக்கு பிரச்சனை வராம இருக்கட்டும். இப்படி எல்லாம் நம்ம கடவுள்கிட்ட பல விதமான வேண்டுதல்களை வைப்போம், அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுவும் போன வருஷம் இந்த கொரோனா ரொம்ப சிவியரா இருந்த டைம்ல கருட மந்திரம், ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாயங்கிற மந்திரத்தை யூடியூப்ல சொன்னேன், 2020 ஜூலை. அதுக்கப்புறமா ஜி தமிழ் ராகுகேது பயிற்சி பலன்கள்லயும் அப்பா அதே மந்திரத்தை சொன்னார். பல பேருக்கு இந்த கருட மந்திரம், கருட உபாசனைங்கிறது அந்த பேரிடர் காலத்துல கை கொடுத்தது. இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அதனால கிடைச்ச பாசிட்டிவ் ஃபீட்பேக் வச்சு. இந்த கோவில் கும்பாபிஷேகத்தும் போது கருடாழ்வார் கோபுரத்தை வந்து வட்டமடிப்பார். இதை நம்மளே பல தடவை சொல்லியிருப்போம், நீங்களே கும்பாபிஷேகத்துல பாத்திருப்பீங்க. அப்ப அந்த கலசத்துல கருங்காலியை வச்சு கோபுரத்தோட உச்சியில வைப்பாங்க. சோ கருங்காலிலேயே ஒரு கருடாழ்வாரை இந்த மாதிரி நல்ல அமைப்போட பண்ணி கருட மாலா மந்திரம், கருட பஞ்சாட்சரி மந்திரம், கருட கவசம், பக்ஷி சூத்தம் இதெல்லாம் ஆவாகனம் பண்ணி அதை உங்களுக்கு கொடுக்குறப்போ நீங்க வீட்டுல வச்சு ஓம் வைனதேயாய நமக, ஓம் வினதா புத்திராய நமக. வினதா புத்திரன் அப்படின்னா கருடாழ்வாரோட அம்மா வினதை. தன் அம்மா பேரை யார் திரும்ப திரும்ப சொல்றாங்களோ அவங்களை கருடாழ்வாருக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இந்த கருட மாலா மந்திரம், கருட கவசம்லாம் சொல்றது கஷ்டமா இருக்கு, வாயில நுழையலன்னா வினதா புத்திராய நமகன்னு சொன்னாலே போறோம், மனசுக்குளிருந்து கருடாழ்வார் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதுவும் இவ்வளவு மந்திர ஆவாகனங்களை உங்களுக்காக பண்ணி கொடுக்கறப்போ அந்த பவர் எப்போதும் அந்த கருடாழ்வார்ல இருக்கும். நீங்க அந்த மந்திரங்களை சொன்னாலும் சொல்லலைனாலும் தினமும் பூ வச்சு நைவேத்தியம் பண்ணாலே போறோம். எனக்கு ரொம்ப மோசமான காலகட்டம், ரொம்ப ஒஸ்டி பீரியட் நடந்த டயத்துல நான் கருட உபாசனை பண்ணி, எனக்கு இதுக்கு முன்னாடி நல்ல பீரியட் நடந்தப்ப நடந்த நல்ல விஷயங்களை விட ஜாஸ்தி நல்ல விஷயம் நடந்தது. பல பேருக்கு இந்த உபாசனையை சொல்லி அது வேலை செஞ்சது. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி கருங்காலிலேயே ஒரு கருடாழ்வாரை பண்ணி முறப்படி மந்திராவாகனம் பண்ணி அதை கொடுத்தா எல்லாருக்குமே அந்த கெட்ட கர்ம வினைகள் அப்படிங்கிறது குறையும். கருட வழிபாடு நடக்கிற இடத்துல யாருக்கும் கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே மனசு வராது, அந்த கெட்ட எண்ணங்கள் கூட மாறி
அவங்க நல்லவங்களா மாறுவாங்க. அவங்களுடைய கெட்ட விஷயங்கள் கெட்ட எண்ணங்களும் பெரிய அளவுக்கு குறையும். அவங்களுக்கும் யாரும் கெடுதல் பண்ண முடியாது. அவங்களும் நினைச்சா மற்ற நல்லவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி பல மேஜிக்ஸ் பண்ணக்கூடியது கருட வழிபாடு. பல பேர் வந்து இந்த கால்சர்ப்ப தோஷம் மாதிரி சிவியரான பிரச்சனை இருக்கிறவங்க தான் 70-80% இந்த ஆர்டரை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக நிறைய தடங்கல்கள் அப்படிங்கிறது வந்தது. இந்த கருடாழ்வார உங்க கைக்கு சீக்கிரம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதே சமயம் உங்க கர்ம வினை உங்களுடைய கெட்ட பலனை விட கருடாழ்வாரோட சக்தி பல மடங்கு பெரியது. ஒரு 20 நாள் 22 நாள் லேட் ஆச்சிய வழிய தடைகளை தகர்த்து நாளையிலிருந்து இந்த பூஜை மகா யாகம்ங்கிறது ஆரம்பமா போறது. 15-20 members இருக்கிற டீம் மூலமா ரெண்டு வேளையும் 26ஆம் தேதியோட இந்த பூஜை முடிஞ்சிடும். கருட மாலா மந்திரம், கருட பஞ்சாட்சரி மந்திரம், கருட கவசம், இந்த ஆவாகனம் எல்லாம். கருட மாலா மந்திரம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகேயி காலநலோட ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தக தக பத பத ஹும்பட் ஸ்வாஹா. ஏற்கனவே இந்த மந்திரத்தை ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சொல்லி டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மந்திரத்தை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கருட பஞ்சாட்சரி மந்திரம், ஓம் சிவஸ்வாகான்னு ஒண்ணு இருக்கு, ஓம் ஷிம் சிவாய நமகன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்து இந்த பூஜை எல்லாம் பண்ற அந்த வாத்தியார் அண்ட் டீம்கிட்ட கேட்டது. ரமணா வாத்தியார் என்ன சொன்னாருன்னா, ஓம் ஷிம் சிவாய நமக அப்படிங்கறது கரெக்ட் கருட பஞ்சாட்சரி மந்திரம். மத்தபடி அந்த கருட மாலா மந்திரம் ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய அது கரெக்டானது தான் சொன்னார். சோ அந்த கரெக்ஷன், சோ கருட பஞ்சாட்சரி மந்திரம் ஓம் ஷிம் சிவாய நமக இந்த விஷயம். அப்புறம் கருட கவசம் ஏற்கனவே நான் தனி வீடியோவா போட்டிருக்கேன், மறுபடியும் போட போறேன். இந்த கருங்காலி கருடாழ்வார் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு புக்கு காம்ப்ளிமெண்டா கொடுக்க போறது, பேக்கெட் சைஸ் புக்கு. அதுல கருட மாலா மந்திரம், அப்புறம் கருட பஞ்சாட்சரி மந்திரம் ஓம் ஷிம் சிவாய நமக, அப்புறம் கருட கவசம், இது எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். சோ உங்க எல்லாருக்குமே இந்த புக்கு கூட வருங்கிறத சந்தோஷத்தோட சொல்லிக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கருட மாலா மந்திரம் அப்புறம் கருட கவசம் இதெல்லாம் ப்ரொனௌன்சியேஷன் சரியா வரலன்னா, வைணதேயன்ங்கிறது கருடாழ்வாருக்கு இருக்கிற இன்னொரு பேரு. ஓம் வைணதேயாய நமக, ஓம் வினதா புத்திராய நமகன்னு சொல்லி வேண்டினாலே போறோம். அப்புறம் ஓம் ஷிம் சிவாய நமக, இவ்வளவு மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணி கொடுக்கிறப்போ அந்த பவர் ரெசிடேஷன் எப்போதும் உங்களை காப்பாத்தின் இருக்கும். ஆனா தினமும் பூ வைக்கிறது, ஊதுபத்தி காட்டுறது, ஒரு 4 காஞ்சி திராட்சை கல்கண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நைவேத்தியம் பண்றது, இல்ல வீட்டுல நீங்க சமைக்கிற சோறையே நைவேத்தியம் பண்றது, இந்த மாதிரி தினமும் ஏதாவது பண்ணணும். அப்படி பண்ணாதான் அது வந்து நல்ல விஷயங்கள்ங்கிறது நடக்கும், இல்லைன்னா கடவுளை பட்டினி போடுற மாதிரி ஆயிடும். அதனால ஒரு வேளையாவது பூஜை பண்ணணும். நீங்க வெளியூர் போறீங்க லாங் ட்ரிப்னா கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு டம்ளர்லயோ சொம்புலையோ தனியா தண்ணியும் வச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு போயிடுங்க. வீட்டுக்கு வந்தவொடனே குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அதை திறந்துக்கலாம். சோ வீட்டுல இருக்கிறப்பெல்லாம் ஒரு வேளையாவது அட்லீஸ்ட் ஒரு 4 பூ வைக்கிறது, நைவேத்தியம் பண்றது, அந்த மாதிரி பண்ணணும். எந்த விக்கிரகமா இருந்தாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். முன்னாடி பிள்ளையார் கொடுத்த பீஸ் சரி, குலதெய்வ பூஜைக்கு கருங்காலி குச்சி கொடுத்த பீஸ் சரி, இப்ப இதுவும் சரி, நம்ம வீட்டுல சாமி விக்கிரகம்னு வச்சா அதுக்கு ஏதாவது நைவேத்தியம்ங்கிறது பண்ணணும். அப்படி பண்ண முடியாதுன்னா வாங்கவே கூடாது, வைக்கவே கூடாது. அதுதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப வைக்கிற ரெக்வஸ்ட். சோ இது வரைக்கும் பண்ணிருக்கிறதுல இப்ப பண்ணிட்டு இருக்கிற இந்த கருங்காலி கருடன்ங்கிறது ஹைலைட்னு சொல்லலாம். ஏன்னா இதுல தீராத பிரச்சனை வேற எதுலையும் தீராது. சத்தியமாக உங்களுடைய எப்பேற்பட்ட மோசமான விஷயமும் இதன் மூலமா சரியாகும். இன்னொன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 200 families எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 மாசத்துக்கு மேல வர 27ஆம் தேதியில இருந்து கொரியர் மூவ் ஆகும். மேக்சிமம் 29-30 அக்டோபருக்குள்ள அந்த 200 கொரியரையும் நான் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 30 அக்டோபர் இல்லைன்னா 1 நவம்பர்ல இருந்து இப்ப புதுசா ஆர்டர் கொடுக்கறவங்களுக்கு மூவ் ஆகும். இது வரைக்கும் எவ்வளவு ஆர்டர்ஸ் எனக்கு கருங்காலிகருடனுக்காக வந்திருக்கோ அந்த ஆர்டரை விட ஜாஸ்தியாவே நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பேருக்கு தேவைப்படுங்கிறதுக்காக நம்முடைய ஆர்டர்ஸுக்கு மேல எக்ஸ்ட்ராவே நிறைய கருங்காலி கருடாழ்வார ஆர்டர் பண்ணியிருக்கு. ஏற்கனவே 2-3 தடவை சொன்ன விஷயம்தான், கருடன் சிலைகளை விக்கிரகங்களை பண்றவங்களே ரொம்ப கம்மி. இந்த மாதிரி கருடாழ்வார் ஆசிர்வாதம் பண்ற மாதிரி அபயஸ்தத்தோட இதை வந்து உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் மாடல் கருங்காலிலன்னு சொல்லலாம். அது 99% என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். மேபி வேற யாரா பண்ணிட்டா கூட பண்ணிருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கருடாழ்வார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த கருங்காலி கருடாழ்வார் 1 3000 ரூபாய்,
உங்களுடைய ராசி நட்சத்திரம் டீடைல்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 883-888-6460 883-888-6460 இந்த நம்பருக்கு டீடைல்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. நாளைக்கு வந்து அத்திவரதற்கான அந்த மந்திரம் பூஜை, அதுக்கப்புறம் கருங்காலியில பண்ண கருடாழ்வாருக்கான பூஜை எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அந்த பூஜை வந்து வர 26 கம்ப்ளீட் ஆகும். 26 அக்டோபரோட 27 டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பமாகும். இது வரைக்கும் பண்ணியிருக்கிற பரிகார பூஜையில இது வந்து ரொம்ப உயர்ந்தது, ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எத்தகைய மோசமான ஜாதக தோஷத்தையும் மாற்றக்கூடியது. ஆயுத பூஜை திருநாளான நன்னாளான இன்றிலிருந்து உங்களுடைய எல்லா தீய கர்ம வினைகளும் சரியாகட்டும். நாளையிலேருந்தா ஆயுத பூஜை ஆரம்பமாருது. இருந்தாலும் நம்ம சில மணி நேரம் அட்வான்ஸா இன்னைக்கு விஷ் பண்ணிடுறோம். அந்த கலை வாணியை எங்களுடைய குலதெய்வமான ராஜாக்கள் மங்களம் பெருவேம்புடையார் சாஸ்தாவை உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நீங்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. சிவன் கோவில், பெருமாள் கோவில்னு எந்த கோவிலா இருந்தாலும் வேதம் ஒலிக்கிற இடத்துல பாரபட்சம் பார்க்காம வரவர் கருடாழ்வார். அந்த கருடாழ்வாரையே கருங்காலியில பண்ணி இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஆவாகனம் பண்ணி வழிபட்டா அதுல கிடைக்கக்கூடிய நன்மை எத்தகையதா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ரொம்ப அல்டிமேட்டான பவர்ஃபுல்லான விஷயம். அந்த விஷ்ணுவே ராமன்கிற மனித வடிவம் எடுத்து வந்தப்போ இந்திரஜித்து ராமர் மேல சில விஷபானங்களை போட்டு மூர்ச்சி ஆக்கினப்போ அப்ப ராமபிரானை வந்து காத்தது கருடாழ்வார். அத்தகைய கருடாழ்வாரை வழிபட்டால் அந்த கருடாழ்வார் நம்மையும் காப்பார். காக்க காக்க கருடன் காக்க, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.